டி20 உலகக்கோப்பை தொடரை முடித்துக்கொண்டு நேரடியாக நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியானது 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் மோதி வருகிறது. இதில் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணியானது 1-0 என்ற புள்ளி கணக்கில் தொடரை வென்று கோப்பையையும் கைப்பற்றியுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி கண்ட போதும் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றங்களும் உள்ளது. இதற்கு காரணம் ஜஞ்சு சாம்சன் மற்றும் உம்ரான் மாலிக் தான். எந்த ஆர்டரில் வேண்டுமானாலும் களமிறங்கி அதிரடி காட்டக்கூடிய ஜஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதே இல்லை. இதே போல இந்தியாவின் எதிர்காலமாக பார்க்கப்படும் உம்ரான் மாலிக்கிற்கும் வாய்ப்புகளை தரப்படவில்லை. ஜஞ்சு சாம்சனுக்கு மாற்றாக விளையாடிய ரிஷப்பந்த் அவர்கள் சொதப்பிய போதும் வாய்ப்பு தரப்பட்டது. இதனால் ரசிகர்கள் கடும் அதிருப்தியிலும் உள்ளனர். இந்த நிலையில் தான் T20 தொடரை கைப்பற்றிய நிலையில் அடுத்ததாக 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடரானது நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக தற்போது பயிற்சி போட்டியிலும் இந்த இரு நாட்டு வீரர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் இன்று காலையில் நடைபெற்ற பயிற்சி போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணியானது பவுலிங்கை தேர்வு செய்து களமிறங்கியது. அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய இந்திய அணியில் ஓபனிங்கில் சப்மன் கில் மற்றும் சிக்கர் தவான் ஆகியோர் களமிறங்கினார்கள். அதில் சப்மன் கில் 42 ரன்கள் எடுத்து அவுட் ஆக அதன்பின் வந்த ஜஞ்சு சாம்சன் அவர்கள் ஒரு வேற லெவலான சம்பவத்தை செய்துள்ளார். இவர் மட்டுமே 55 பந்துகளை சந்தித்து 132 ரன்களையும் அடித்துள்ளார். அதன்பின் சிக்கர் தவான் 53 ரன்கள் எடுத்து அவுட் ஆக அதன்பின் வந்த சூரியகுமார் யாதவ் அவர்கள் 82 ரன்களை அடிக்க இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 328 ரன்களை அடித்தனர். அதிகபட்சமாக ஜஞ்சு சாம்சன் 151 ரன்களை அடித்திருந்தார். அதன்பின் 329 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் தொடக்க வீரர் கான்வே மட்டும் அதிகபட்சமாக 92 ரன்களை அடித்திருந்தார். அவருடன் சரியாக யாரும் பார்ட்னர்ஷிப் அமைக்காததால் 35 ஓவர்களுக்கு 201 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. அதிலும் குறிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் சர்துல் தாகூர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அணியில் இடம் பிடித்தாலும் தனது பழைய ஃபார்மை இந்த போட்டியில் காண்பித்துள்ளார். அதில் இவர் மட்டும் 5 ஓவர்கள் வீசி 8 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். அதே போல இந்த போட்டி முடிந்ததும் 8 விக்கெட்டுகள் எடுத்தது பற்றி கூறிய சர்துல் தாகூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, எனது ஃபார்மை நான் இப்படி மீட்க காரணம் நான் சிஎஸ்கே அணியில் இருந்தபோது தல தோனி கூறிய வார்த்தைகளும் தல தோனி வழிநடத்தலில் இருந்தபோது கிடைத்த அனுபவம் தான் என்னால் இத்தனை விக்கெட்டுகளையும் வீழ்த்த முடிந்தது என்று சர்துல் தாகூர் அவர்கள் கூறியுள்ளார். தற்போது சர்துல் தாகூர் கூறிய இந்த பதிவானது வைரலாகியும் வருகிறது.